இந்த இம்சை அரசன் இரண்டாம் புலிகேசிங்கிற படம் பார்த்துருக்கீங்களா? வல்லவராயன் வந்து போர் தொடுத்து வந்துடுவார். அப்போது வடிவேலும் அமைச்சரும் கதவுக்கு பின்னாடி வந்து ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருப்பார். அப்போது அமைச்சர் சொல்லுவார், வல்லவராயன் பொறுமைக்கும் ஒரு அளவு இருக்கிறது, கதவை உடைத்து கொண்டு உள்ளே வருவதற்குள் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே வடிவேலு அமைச்சரோட வாயப்பத்துவார், சரி பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி. அந்த மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய நிலை அப்படிங்கிறது, இப்போ உனக்கு வலிக்கும் குத்துச்சு அப்படின்னா கத்தக்கூடாது அப்படிங்கிற கதையாகி போச்சு. ஞானவாபி அப்படிங்கிற அந்த மசூதியில் சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கட்டுக்கதையெல்லாம் அவுத்து விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அந்த இடத்துல வந்து இருக்கிறது ஒரு நீரூற்று அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வெளியில் வந்துச்சு. இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு டிவி நிகழ்ச்சியில் டைம்ஸ் நவுல நடக்கக்கூடிய ஒரு விவாதம். அந்த விவாதத்தில் நுபுர் சர்மா அப்படிங்கிற பாஜகவினுடைய தேசிய செய்தி தொடர்பாளர் பேசின பேச்சு, நபிகள் நாயகத்தினுடைய திருமண வாழ்க்கையை அவதூறு பரப்பக்கூடிய வகையில் பேசின பேச்சுக்கு அரபு நாடுகள் எல்லாமே ஒன்றா சேர்ந்து, கிட்டத்தட்ட 53 நாடுகள் ஒன்றா சேர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்கு எதிராக, பாஜகவுக்கு எதிராக ஒரு ட்விட்டர் பதிவு பண்ணியிருந்தாங்க. டைம்ஸ் நவுல வந்த அந்த வீடியோவை அல் கலீல் அப்படிங்கிற அரபு நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சகோதரர் அதை ட்விட்டரில் பெரிய அளவில் ட்ரெண்ட் ஆக்கினார். அதுக்கப்புறம் இந்திய பொருட்களை புறக்கணிப்போம் அப்படிங்கிற மாதிரியான டேக் வந்து பெரிய அளவில் வைரலாக மாறுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரபு நாடுகள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு இந்த ஓஏசி அப்படிம்பாங்க, அவங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரே ஒரு ட்விட்டு மட்டும் போட்டாங்க. அதுக்கப்புறம் இந்திய தூதரக அதிகாரிகள் குவைத்தில் கூப்பிட்டாங்க, ஈரானில் கூப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் ஏன் இந்தோனேஷியா மாத்தி உள்ளிட்ட நாடுகள் கூட இதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கு. இப்படி உலகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள், பாகிஸ்தான் எதிர்ப்பு தெரிவிக்கிறதுங்கிறதெல்லாம் விடுங்க, ஈரான்லாம் எதிர்ப்பு தெரிவிக்குது அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை இதுவரைக்கும் வந்து லாஸ்ட் 20 இயர்ஸில் இந்தியா மாதிரியான ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி சந்திச்சதே கிடையாது. இப்படி ஒரு அசிங்கத்தை தன்னோட தோளில் சுமந்துக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கேவலமான ஒரு செயலை செஞ்சுக்கிறதுக்கு பாஜக அரசு, இந்தியாவில் எந்த அரசுமே இந்திய மக்களுக்கு இப்படி ஒரு தலைகுனிவை ஏற்படுத்தினதே கிடையாது. நம்ம ஒரு தமிழன், நம்ம வந்து ஏதோ ஒரு மதத்தை ஃபாலோ பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி இங்கே எல்லாருமே வந்து ஒருதாய் பிள்ளைகளாக, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் அப்படிங்கிற கான்செப்டெல்லாம் தூக்கி போட்டுட்டு இங்கே வந்து யாதும் ஊரை யாவரும் கேளீர் அப்படிங்கிற கதையில தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட இந்தியாவினுடைய அந்த சகோதரத்துவத்தையே வந்து சீர்குலைக்கக்கூடிய வகையில் பெரிய அளவிலான காரியத்தை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. பாஜகவை எதிர்த்து பாஜகவினுடைய அந்த மத ரிலேட்டடான பிரச்சனையை வச்சு அரசியல் பண்ணி இன்னைக்கு பெரிய அளவிலான அந்த ஆட்சி பீடத்தில் உட்காந்துருக்கக்கூடிய அந்த அரசு மக்கள் விரோத செயல்களை செஞ்சு இன்னைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு மிகப்பெரிய அளவிலான தலைகுனிவை ஏற்படுத்தியிருக்கு. வெட்கமானம் சூடு சொரணை இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களும் இருக்காங்க, அது இல்லாத அரசியல் தலைவர்களும் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி இந்திய அரசு நமக்காக வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை செஞ்சாலும் இந்த மாதிரியான கீழ்த்தரமான விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு செய்தி தொடர்பாளர், அவங்க வந்து பார்த்திங்கன்னா நுபுர் சர்மா அப்படிங்கிற ஒரு கேரக்டர் வந்து சாதாரணமான கேரக்டர் கிடையாது, பாஜகவினுடைய அடி வருடி அவங்க. அப்படிப்பட்டவங்க வந்து டெல்லியில் இருக்கக்கூடிய அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு எதிராக 2015 வந்து தேர்தலெல்லாம் போட்டிக்கிட்டு 30,000 ஓட்டில் கேவலமாக தோற்று போனவங்க தான் அவங்க. தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா மத ரிலேட்டடான விஷயங்களை பேசுகிறதுக்கு டைம்ஸ் நைம்ங்கிற தொலைக்காட்சிக்கு தொடர்ந்து போவாங்க, பேசுவாங்க. கடந்த வாரம் வந்து பெரிய அளவில் அவங்க பேசின பேச்சு அப்படிங்கிறது பெரிய அளவில் வைரலாக மாறி போச்சு. காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, முகது நபி அவர்களை பற்றியும் அவங்களுடைய திருமண வாழ்க்கையை பற்றியும் அவதூறு கருத்துக்களை பதிவு செஞ்சது தான். இப்போது நம்ம எந்த மதத்தினாலும் ஃபாலோ பண்ணலாம், ஆனால் அந்த மதத்தில் இருக்கக்கூடிய தலைவர்களை விமர்சனம் பண்ணுறதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு முதல்ல ஒரு தகுதி இருக்கணும், ரெண்டாவது அவங்கள விமர்சனம் பண்ணி தான் நீங்கள் வந்து அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை பற்றி பேசுகிறதுக்கு வந்து உங்களுக்கு யார் ரைட்ஸ் கொடுத்தது அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க, இன்னொருத்தவங்களுக்கு பிடிச்சதை இன்னொருத்தவங்க செஞ்சுட்டு போகிறாங்க. அப்போது இன்னொருத்தவங்களுடைய மூக்கப்போ தொடர்றது அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய தப்பு அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் நுபுர் சர்மா பேசின பேச்சு. இதுக்கு அரபு நாடுகள் அவங்க பேசினவங்களை என்னத்தை தண்டிச்சிங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் எழுப்பினாலும் தொடர்ந்து அது மூலிமா வரக்கூடிய பாதிப்பு அப்படிங்கிறது எவ்வளோ பெருசு அப்படிங்கிறதையும் நம்ம யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை இருக்குது. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அரபு நாடுகள் பக்கம் வந்து கிட்டத்தட்ட என்ஆர்ஐ சைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட இந்தியர்கள் இங்கே வசிக்கிறாங்க, குறிப்பாக தமிழர்கள் இங்கே வசிக்கிறாங்க, கத்தாரு கல்ஃப் கண்ட்ரீஸ் எல்லாத்துலேயுமே.
இந்த ஜிஐசி அப்படிம்பாங்க. இந்தியாவில் வந்து 2020-2021 மட்டும் மொத்தம் வந்து 110 பில்லியன் டாலர் பொருட்கள் வந்து கல்ஃப் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். அங்கேருந்து சென்ட் பாட்டில் ஆகட்டும், பொருட்கள் ஆகட்டும், என்னென்ன பொருட்களோ வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து நம்ம இறக்குமதி பண்ண பொருட்கள் வந்து 110 பில்லியன் டாலர் அளவுக்கு. ஒரு டாலரோட மதிப்பு இந்திய மதிப்பில் வந்து 82 ரூபாயான்னு நினைக்கிறேன். அப்போது 110 பில்லியன் டாலர் அளவுக்கு வந்து நம்ம இறக்குமதி பண்ணியிருக்கோம். வெறும் 44 பில்லியன் மட்டும்தான் ஏற்றுமதி பண்ணியிருக்கோம் இந்த கடந்த ஆண்டை பொறுத்தளவில். இப்படி பெரிய அளவிலான ஏற்றுமதி இறக்குமதி அப்படிங்கிறது அரபு நாடுகள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த வணிகம் அப்படிங்கிறதே இன்னைக்கு கட்டாகக்கூடிய சூழ்நிலைக்கு ஒரு கேவலமான ஒரு செயலை வந்து நிபுர் சர்மா செஞ்சுருக்காங்க. நிபுர் சர்மா அப்படிங்கிறவங்க இந்தியாவுடைய வாய்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்தியாவில் ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய பாஜகவினுடைய வாய்ஸ். அப்போது இது பாஜக ஆர்எஸ்எஸ்லாம் இன்னைக்கு வாயை பொத்திட்டு கம்முன்ருக்காங்க. இத்தனை நாள் வந்து என்னென்னமோ ஆட்டம் போட்டாங்கப்பா, ஐயோ கொஞ்சம் நஞ்சம் ஆட்டம் நினைக்கிறீங்களா, என்னென்னா ஆட்டம் போட்டீங்க. ஒரு ஆளுங்கட்சியாக இருக்கும், நம்ம எதுக்குறதுக்கு ஆள் இல்லை, காங்கிரஸ் வீக்காக இருக்குது, காங்கிரஸ் வந்து படுபாதாளத்துக்கு போயிடுச்சு அப்படிங்கிறத தாண்டி உங்களுக்கு தான் ஒரு ஆட்சி பீடம் கொடுத்துருக்காங்கல்ல, கம்முன்னு உட்காந்து ஆட்சி பண்ணிட்டு எல்ஐசியை பொதுத்துறை நிறுவனத்துலேருந்து தனியாருக்கு விற்கிறது இப்படின்னு சொல்லிட்டு நாட்டை விட்டுட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு எங்களுக்குள்ளேயே சண்டையை வர வச்சு அதுக்குள்ளே குதூகலம் பண்ணுறது அப்படிங்கிறது எவ்வளோ ஒரு கேவலமான செயல். அப்போது இந்தியர்கள் எல்லாருமே ரொம்ப தெளிவாக தான் இருக்காங்க. ஆனால் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்க படிப்பறிவு கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய கான்பூர் அப்படிங்கிற ஊரில் வந்து பெரிய அளவிலான கலவரங்கள்லாம் நடந்து 1500 பேருக்கு மேலே கேஸ் போட்டிருக்காங்க. 36 பேர் வந்து சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. 40க்கும் மேற்பட்டவங்களுக்கு படுகாய் அடைஞ்சிருக்காங்க. இதெல்லாம் தேவையா? அப்போது நிபுர் சர்மா காயம் இல்லாமல் வீட்டில் தனியாக தான் இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, மகிழ்ச்சியாக இருக்காங்க, அமித்ஷாலாம் வாழ்த்து சொல்கிறாரு. இதெல்லாத்தையும் தாண்டி இந்தியாவினுடைய நிலையை இன்னைக்கு படுபாதக செயலாக செஞ்சுருக்குது வந்து நல்ல விஷயமா அப்படின்னு யோசிச்சு பார்க்க வேண்டிய தேவை. இந்தியாவுக்கு அவமானம் ஆயிடுச்சே. இப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதை பற்றின எந்த விதமான கவலையுமே கிடையாது, நீங்கள் அதை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. ஆனால் இந்தியா அப்படிங்கிறது வந்து ஒரு ஜனநாயக நாடு அப்படிங்கிற அந்த ஒரு இதையும் இந்து, முஸ்லீம், கிறிஸ்தின், பௌத்தம், சீக்கியர்கள் எல்லாரும் எக்கச்சக்கமான மதம் இருக்குங்க. எல்லாருமே அண்ணன் தம்பியாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய அந்த சகோதரத்துவத்தை உடைக்கக்கூடிய வேலையில் பாஜக அரசு செஞ்சுருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தரமான வேலையை செஞ்சு இன்னைக்கு அரபு நாடுகள்கிட்ட அடிமையாக வந்து பார்த்தீங்கன்னா பாஜக ஆர்எஸ்எஸ் தொண்டர்களை வாயை பற்றி கம்முன்னு இந்த அப்படி கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. இது அசிங்கமாக இல்லை உங்களுக்குலாம், கேவலமாக இல்லையா? ஏன் அப்படின்னா இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய மக்களாகட்டும் கொஞ்சம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஹிசாப் அப்படிங்கிற விவகாரம் வந்து பெரிய அளவில் பேசு பொருளாக இருக்கீங்க கர்நாடகாவில். உங்களுக்குலாம் வந்து ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் இருக்கீங்க, கர்நாடகாவில் இருக்கீங்கிறதுனால படிக்கக்கூடிய பள்ளி மாணவிகள் அவங்க வந்து ஸ்கூலுக்கு போகும்போது அவங்க தலையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மத அடையாளத்தை அவங்க சுமந்துட்டு போகிறதுக்கு கூட பெரிய அளவில் தடை விதித்து கேவலமான செயல்களை செஞ்சு அந்த மாணவிகள் வந்து 12ஆம் கிளாஸ் படிக்கிறத அந்த கல்லூரி படிப்பை தொடர முடியாத ஒரு சூழ்நிலைக்கு எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான செயல்களை செஞ்சீங்க. அதுக்கு அந்த மாணவிகள் படிக்கக்கூடிய வயசில் பள்ளிக்கூடத்தோட வாசலில் போய் நிற்காமல் உச்சநீதிமன்ற வாசல்லையும் உயர்நீதிமன்றத்தோட வாசல்லையும் போய் நிற்க வச்சிங்கல்ல. அப்போது மோடி ஒத்த வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, இதெல்லாம் வந்து சமூக நீதியை காக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட்டு, நீங்கள் உங்கள் மதத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதில்ல தப்பு இல்லைன்னு ஒத்த வார்த்தை ஒத்த வார்த்தை சொல்லலாம்ல, சொல்லலையே. அப்போது மோடி யாருக்கானவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல அவர் தெளிவுபடுத்திட்டார்ல. அப்போ ஆர்எஸ்எஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா பாத அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு ஆளாக தானே வந்து மோடியை பார்க்க முடியுது. அப்போது ஆர்எஸ்எஸ் என்ன செஞ்சாலும் மோடி செய்வார் அப்படிங்கிறது தானே யதார்த்தமாக இருக்குது. மோடி இன்ன வரைக்கும் ஒத்த வார்த்தை பேசலையே ஹிஜாபை பற்றி இல்லையா? அப்போ ஹிசாபை பற்றி எந்த விதமான விஷயமும் பேசாதப்போ கர்நாடகா அப்போ இந்தியாவில் கிடையாதா? அப்போ இந்த அப்போ அந்த மாணவிகள் யாருமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாணவிகளுடைய குடும்பமோ அந்த மாணவிகளுடைய சொந்தக்காரவங்களோ அவங்க மாணவிகளோட பேசுகிறவங்களோ யாருமே இந்தியர்கள் கிடையாதா? அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு தானே நீங்கள் பிரதமராக வந்து உக்காந்துருக்கீங்க. அப்போது அது அந்த அதில் தானே சார் இன்றைக்கி நீங்கள் வந்து கோட்டு சூட்லாம் போடுறீங்க, செப்பல் போடுறீங்க, நீங்கள் போடக்கூடிய உள்ளாடைகள்லேருந்து நீங்கள் ஃபாரினுக்கு பறக்குறீங்களே விமானம் வரைக்கும் எல்லாமே இந்தியர்கள் போட்ட வரிப்பணம் சார், எங்களுடைய உழைப்பு மூலியமாக தானே சார் நீங்கள் போய் உட்காந்துருக்கீங்க. அப்போது அப்படிப்பட்ட வந்து எங்களுடைய வரிப்பணத்துலையும் இங்கே இருக்கக்கூடிய முகமதியர்கள், இஸ்லாமியர்கள் ஆகட்டும், அதுக்கப்புறம் கிறிஸ்தவர்கள் ஆகட்டும், சீக்கியர்கள் ஆகட்டும், பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணவங்க இவங்க எல்லாருமே இதே இந்திய நாட்டில் தானே இருக்காங்க. இந்த எல்லாரும் ஓட்டு போத்து தானே ஒருத்தவங்களும் அவங்கள தேர்ந்தெடுத்து உட்கார வச்சுருக்கோம். அப்போ இந்தியாவுக்கு எவ்வளோ பெரிய தலைமுடிவை இன்றைக்கி ஏற்படுத்தி வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துக்கிட்டு தானே இருக்காங்க.
இப்போ இதெல்லாம் விடுங்க, அதுக்கப்புறம் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களை கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் விட்டுருங்க. அரபு நாடுகளில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, அவங்களுடைய நிலைமையை யோசிச்சு பார்த்தீங்களா? அரபு நாட்டில் கிட்டத்தட்ட 50 லட்சத்துக்கும் மேற்பட்ட நம்ம இந்தியர்கள் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. தமிழர்கள் எவ்வளவோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா குவைத்திலையும் சவுதியிலையும் ஓமன்லையும் துபாயிலையும் வசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவிலான நெருக்கடிகள் இருக்குல்ல. நேற்று கூட வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் இருக்கக்கூடிய என்னுடைய நண்பருக்கு வந்து தொலைபேசி மூலியமாக அழைச்சி சொன்னப்போ அவர் வார்த்தையை பதிவு பண்ணுறார். இவங்க வாட்டுக்கு எதாவது ஏதாவது பேசிட்டு போயிடுறாங்க, ஆனால் இங்கே கம்பெனிலேருந்து எங்களை துரத்தி விட்டாங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் எங்களுக்கு வேலை கொடுக்குமா? அங்கே எங்களுக்கு வேலை கொடுக்கல, ஒழுங்காக சம்பளம் கொடுக்கலங்கிறதுனால தான் நாங்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறோம். இவங்க ஏதாவது ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க, சம்மந்தம் இல்லாமல் ஏதாவது ஒன்று பேசி விட்டு போயிடுறாங்க. ஒன்றும் எழுதுபடிக்கவும் தெரிய மாட்டேங்குது பாஜகவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சி தலைவர்களுக்கு. படிக்க தெரியாத நிறையா பேர் தான் இங்கே போய் உக்காந்துருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்க வாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஏதாவது ஒன்று தனக்கு தோன்ற கதையை ஏதாவது ஒன்று அடிச்சு விட்டு பேசி விட்டு போயிடுறாங்க டிவியில். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உழைக்கக்கூடிய எங்களை போட்டு வந்து பாடாப்படுத்திடுவாங்களோங்கிற பயம் இருக்குது எங்களுக்கு. எங்களை வீட்டை எங்களை வேலையை விட்டு அனுப்பிச்சி விட்டாங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எங்கள் குடும்பத்தை யார் காப்பாற்றுறது? நாங்கள் இங்கே சம்பாரித்து அங்கே அனுப்பக்கூடிய பணத்தில் அதுலேயும் ஒரு டேக்ஸ் வாங்குறீங்கல்ல. அப்போது எங்களுடைய டேக்ஸில் தான் நீங்கள் பொழைச்சிக்கிட்டு இருக்கீங்க, எங்கள் டேக்ஸில் தான் வாழ்கிறீங்க. உங்களோட வாயே எங்களுடைய வரி மூலியமாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அந்த வாயை வந்து பார்த்திங்கன்னா சரியாக பயன்படுத்தணும்ல அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தொடர்ந்து மையப்படுத்தி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஒரு பொறுப்புணர்வோடு வந்து ஒரு விஷயத்தை வந்து செய்யணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயம். பாஜகவில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லா மதத்தை ஃபாலோ பண்ணுறவங்களும் பாஜகவில் இருக்காங்க. நிறையா எந்தெந்த சாதியை சேர்ந்தவங்களும் வந்து பாஜகவில் இருக்காங்க. இது எல்லாத்தையும் தாண்டி பாஜகவில் இருக்கிறவங்க முஸ்லீம் மதத்தை சேர்ந்தவங்களும் பாஜகவில் இருக்காங்க. அப்போது எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லா கட்சியிலையும் உறுப்பினராக இருக்கும்போது நீங்கள் ஒரு மதத்தை மட்டும் எதிரான ஒரு கட்சி அப்படிங்கிறத நீங்கள் பதிவு செய்கிறது அப்படிங்கிறது முதல் காரியம், அதுவே தப்பு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாவது இந்தியாவிலேருந்து உத்தரப்பிரதேசத்துலேருந்து அதிகமாக மாட்டுக்கறியெல்லாம் வந்து ஏற்றுமதி பண்ணுறாங்க. யோகி ஆதித்யநாத் வந்து போட்டிருக்கக்கூடிய மொட்டையில் ஒரு பெரிய தலையில் வந்து துண்டை போட்டுட்டு உக்காந்துட்டு எப்பா நீங்கள் மாடுகளெல்லாம் பாதுகாக்கிறீங்கிறீங்க, உத்தரப்பிரதேசத்துலேருந்து எத்தனை கிலோ டன்னு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாடுகளுக்கு மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுறீங்க, அந்த லிஸ்ட்லாம் ஏகப்பட்ட லிஸ்ட்டு கிடக்கு சார், இந்தியாவிலேருந்து மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணலை அப்படின்னு உங்களால் சொல்ல முடியுமா? அப்போது மாடுகளுக்கு ஆதரவானவங்க நாங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க, மாட்டுக்கறி ஏற்றுமதி பண்ணுறீங்களே, அந்த ஏற்றுமதி பண்ணக்கூடிய இதெல்லாம் எங்கே போகுது? அரபு நாடுகளுக்கு தான் போகுது. அப்போ அந்த ஏற்றுமதி எல்லாமே தடுத்து நிப்பாட்டப்படுமே சார். அப்போது உங்களுடைய கண்ட்ரிலையும் உங்களுடைய மாநிலங்கள்லையும் இருக்கக்கூடிய நீங்கள் பாதுகாத்து வளர்த்து வச்சுக்கிட்டு இருக்கீங்களே மாடுங்கிற பேரில், அது பூரமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏற்றுமதி தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. மாட்டு மேலே அக்கறை இருந்துச்சுன்னா தான் நீங்கள் மாட்டுக்கறியை ஏற்றுமதி பண்ண மாட்டீங்களே. அப்போ அந்த மாட்டுக்கறியை விரும்பி சாப்பிடக்கூடிய அரபு நாடுகள்லாம் அந்த ஏற்றுமதியை எங்களுக்கு வேண்டாம், நீங்கள் நிப்பாட்டு எக்ஸ்போர்ட் பண்ணாதன்னு சொல்லிட்டாங்கன்னா இந்தியாவுடைய நிலைமை என்ன? பொருளாதாரம் எங்கே போகும்? ஏற்கனவே மோடி கவர்மெண்டால் எல்ஐசியை விற்று ஏற்கனவே வந்து எல்ஐசி அதல பாதாளத்துக்கு போச்சு, அதனுடைய பங்குகளை வாங்குறதுக்கு கூட இப்போ ஆள் இல்லை அப்படிங்கிறாங்க பேப்பர்லலாம். நம்ம சொல்லலைங்க, பேப்பரில் இருக்கக்கூடிய செய்தி தான் சொல்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நுபுர் சர்மா மாதிரியான ஆளுங்க, அதுக்கப்புறம் இன்னொரு பேர் என்ன, நவீன்குமார் ஜிண்டால் டெல்லி தேசிய செய்தி தொடர்பாளர், அவர் பேசின பேச்சு, இது எல்லாமே வந்து தேவையற்ற வன்ம பேச்சு இல்லையா? அப்போது இது மூலிமா வந்து பார்த்திங்கன்னா அவங்களை கைது செய்து நடவடிக்கை எடுப்பான்னு பார்த்தீங்கன்னா அந்தந்த மாநிலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு எதிரான வழக்கு பதிவு செய்யப்படுது. இதெல்லாத்தையும் தாண்டி அவங்க உஷாராக வந்து பார்த்திங்கன்னா ஜாமீன் வாங்குறது மற்ற வேலையெல்லாம் அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நடவடிக்கை எடுக்க வேண்டும். மற்றதுக்கு மட்டும் டக்கு டக்குன்னு மைக்கு பிடிச்சி வந்து மாங்கி பாத்தில் பேசுகிறீங்க, டிவி நிகழ்ச்சிகளில் பேசுகிறீங்க, ஒரு பணம் வந்து மதிப்பிழப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்துச்சு அப்படின்னா டக்குன்னு டிவி முன்னாடி நின்றுட்டு நீங்கள் வச்சுருக்கக்கூடிய பணம் பூரா செல்லாதுப்பா அப்படின்னு சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிறத பூரா கவர்மெண்ட்டு, நீங்கள் தான் கவர்மெண்ட் அப்படிங்கிற நம்பிக்கையில் மக்கள் வந்து அந்த காந்தி நோட்டையே இன்றைக்கி தூக்கி போட்டு நீங்கள் சொல்லக்கூடிய புது நோட்டை வாங்கி இது பண்ணாங்க. அந்த 2000 நோட்டு இப்போ எங்கே இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. அந்த காந்தி எடுத்து வச்சிங்களே நோட்டு, அந்த நோட்டு பூரா வந்து 2000 நோட்டு எங்கே, 1000 நோட்டை பூரா ஒழிச்சு 2000 நோட்டு நீங்கள் அந்த 2000 நோட்டு இப்போ எங்கே இருக்குது? யார் கையிலுமே இல்லை. கேட்டால் ரிசர்வ் பேங்கில் கேட்டால் 2000 நோட்டு புழக்கத்திலேயே இல்லை அப்படிங்கிறாங்க. அப்போ நீங்கள் அடித்த நோட்டெலாம் எங்கே? அதை தேட வேண்டிய பொறுப்பு ரிசர்வ் பேங்கில் தானே இருக்குது. அப்போது எல்லா வேலையும் செய்கிறது பூரா நீங்கள், ஆனால் பாதிக்கப்படுறது பூரா மக்கள், சாதாரண மக்கள். உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு குத்தத்தை தவிர இந்த பாலா போன மக்கள் எந்த ஒரு பாவத்தையுமே செய்யலை.
தொடர்ந்து வேலை பார்த்து மட்டுமே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, உழைச்சி பழைக்கணும்னு நினைக்கக்கூடிய மக்களுக்கு உழைக்காம ஒய்யாரமா உட்கார்ந்து அரசியல் பேசி மட்டுமே தன்னுடைய வாழ்க்கையையும் மதமாற்றம் உள்ளிட்ட விஷயங்கள் இந்த தமிழ்நாட்டில் தமிழக பாஜக தலைவராக இருக்கக்கூடிய அண்ணாமலை தொடர்ந்து மதமாற்றம் உள்ளிட்டான விஷயங்கள் எல்லாத்தையுமே பேசினாரு. இப்போ அது தாண்டி இல்லாமல் ஏடிஎம் கேஸ் பக்கம் வந்து பெரிய அளவிலான தன்னுடைய தாக்குதல் எடுத்திருக்காரு, டிஎம்கே செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் இது பண்ணுறாரு. இப்படி ஒரு கட்சி ரீதியாக ஒரு மோதுங்க, காங்கிரஸ் வந்து நீங்க என்னாலும் பேசுங்க, அதெல்லாம் தாண்டி மதத்தை வச்சு ஏன் அரசியல் பண்றீங்க, இந்த கேள்வியை தான் தொடர்ந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய குரலாகவும் இருக்கு. இன்னைக்கு தொடர்ந்து மத ரிலேட்டடான பிரச்சனையை வந்து இனிமேல் கையில் எடுக்காதீங்க. ஹிசாப் விவகாரமாகட்டும், ஞானவாபி சிவலிங்கம், அதில் எங்கேருந்து என்ன இருந்தால் என்ன சார் உங்களுக்கு? 1947 ஒரு சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த கவர்மெண்ட் கொடுத்த நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூன்சி சொல்லக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள், ஒரு கோயில் இருக்கு அந்த இடத்துல மசூதி இருக்கு அப்படின்னா அந்தந்த இடத்துல அதுவே இருந்துட்டு போகுது, அதை எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பால்படுத்தக்கூடாது, சேதப்படுத்தக்கூடாது, அதை வந்து கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான லா இருக்கே, அதையாவது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தியன் கவர்மெண்ட்ல இன்னைக்கு சீட்ல 5 வருஷத்துக்கு உங்களுக்கு சீட் கொடுத்துருக்காங்க அந்த இடத்துல உட்காடுறதுக்கு, 5 வருஷம் கழிச்சு மக்கள் தூக்கி எரிஞ்சிருவாங்களே. இந்த மாதிரியான காரியத்தை நீங்க செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா தொடர்ந்து எல்லா மாநிலங்கள்லையும் தென்னிந்திய மாநிலங்கள்ல எல்லாம் கால் பதிக்கணும்னு ஆசைப்படக்கூடிய பாஜக இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சு, நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தரேன், இந்த மாதிரியான வேலையெல்லாம் செஞ்சீங்கன்னா எப்படி தென்னிந்தியாவில் கால் ஊன்றுவீங்க? ஸோ மக்கள்கிட்ட மனசில் இடம் பிடிக்கணும் அப்படின்னா அவங்களை எதுக்குறதுக்கு இன்றைக்கி காங்கிரஸ் கூட கிடையாது. அப்போது ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு பொறுப்பு கொடுத்துருக்காங்க, ஒரு பெரிய பொறுப்பு. அப்போது மக்களை அரவணைச்சு கூட்டிகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணப்பாடு கூட இல்லாட்டி நம்ம எப்படி ஒரு நல்லாட்சி கொடுக்கக்கூடிய அரசாக இருக்க முடியும்? சரி, இங்கே இருக்கக்கூடிய மக்களை தான் வந்துச்சிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அங்கே இருக்கக்கூடிய தமிழர்களையும் சரி, அங்கே வேலை பார்க்கக்கூடியவங்களையும் சரி, கஷ்டப்பட்டு உழைக்கிறவங்களையும் சரி, அவங்களையும் அந்த இடத்துலேருந்து நாடு கடத்த விட்டுருவீங்க போல. இந்த மாதிரியான கேவலமான செயல்களெல்லாம் செஞ்ச நுபுர் சர்மா மேலே இந்தியன் கவர்மெண்ட்டு கண்டிப்பாக கைது நடவடிக்கை எடுத்து அவருக்கு உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் நிப்பாட்டி அவருக்கு பெரிய அளவிலான தண்டனையை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா அரபு நாடுகளை நம்பி தான் நம்ம கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்கிறாங்க. ஒவ்வொரு நாடுகிட்டையும் நம்ம வந்து பொருளாதாரம் ரீதியாக வந்து தன்னிறைவு பெற்ற நாடாலாம் நம்ம இந்தியன் கவர்மெண்ட் இல்லை. ஒன்று ஏற்றுமதி பண்ணணும், இல்லாட்டி இறக்குமதி பண்ணணும். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஒவ்வொரு நாடுகிட்ட ஒவ்வொரு பொருளை வாங்கி வாங்கி தான் வந்து நம்ம வாழ்க்கை நடத்த வேண்டிய தேவை இருக்குது. ஸோ எல்லாமே இருக்கக்கூடிய கண்ட்ரியாலாம் இந்தியன் கண்ட்ரி வந்து கிடையாது. ஸோ அண்டை நாடுகளை சார்ந்து உறவுகளை பலப்படுத்தக்கூடிய வேலையை செஞ்சால் மட்டும்தான் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்திய மக்கள் பிழைப்பாங்க, இந்திய மக்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த ஆட்சிப்பிடத்திலே உட்கார முடியும். இதை பாஜக அரசுக்கு நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு, பாஜகவுக்கு கீ கொடுக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்க்கும் இதை நினைவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கு. இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் கடந்த ஒரு வாரமா எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, வெளியில வந்து பார்த்தீங்கன்னா ஒத்த வார்த்தை யாரால எதுவும் பேச முடியல. அப்படிப்பட்ட பாஜக, அதாவது எப்படி சொல்றது, ஓடி ஒளிஞ்சிருக்கக்கூடிய பாஜக தொண்டர்கள் எல்லாருக்குமே சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் அப்படிங்கிறது, ஒளிஞ்சது போதும், வெளியில் வாங்க, வெளியில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய முகமுடியெல்லாம் கிழிஞ்சு போச்சு. ஸோ இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய சகோதரர்களை பற்றியும் அவங்களுடைய மசூதிகளை சேதப்படுத்தக்கூடிய வேலைகளையும் செய்யாமல் அனைத்து மதத்தினரும் இங்கே சமந்தான் அப்படிங்கிற அந்த கொள்கையை, இந்தியாவினுடைய அந்த கொள்கையை ஏற்றுக்கிட்டு எல்லாருமே சகோதரர்கள் தான் அப்படிங்கிற என்ன பாட்டுக்கு வாங்க. அப்படி இல்லை அப்படின்னா தொடர்ந்து இந்தியா உலக நாடுகள் மத்தியில் கேவலப்படுத்தப்படும். இப்போ உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில போர் நடந்துகிட்டு இருக்கு, வருங்காலங்களில் 3வது உலகப் போர்லாம் வர்றதுக்கு இந்தியா காரணமாகாம இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடு. மோடி இனிமேலாவது வாயை திறந்து 4 நல்ல விஷயங்களை பேசணும் அப்படிங்கிறது தான் நம்முடைய எண்ணப்பாடா இருக்கு. நம்முடைய இந்திய பிரதமர் மேல நம்ம பெரிய அளவிலான மரியாதை வச்சிருக்கோம். பாஜக தொண்டர்களும் பார்த்தீங்கன்னா நம்முடைய அண்ணன் தம்பிகள் தான். இது எல்லாத்தையும் தாண்டி இப்படி தான் நம்ம தான் அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கோமே தவிர அவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களை வந்து எந்த அளவுக்கு அவங்க பார்வை வந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ எல்லாரும் இணைந்து பயணித்தா மட்டும்தான் இந்தியர்கள் எல்லாருமே நம்முடைய சகோதர சகோதரிகள், சின்ன பிள்ளைகள் வந்து பள்ளிக்கூடம் பக்கம் போயிருந்தால் தெரியும் இந்தியர்கள் அனைவருமே நம்ம சகோதர சகோதரிகள்னு உறுதிமொழியெலாம் எடுத்திருப்போம். ஸோ அந்த வகையில் படித்த மக்களாவது சரி கொஞ்சம் பண்பாக நடந்துக்க வேண்டிய தேவை இருக்குது. அதனால் எல்லாருமே வந்து ஒன்றா சேர்ந்து பயணித்தா மட்டும்தான் இந்தியா அப்படிங்கிற இந்த மாதிரியான நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பொக்கிஷத்தை உலக நாடுகள் மத்தியில் ஒரு வல்லரசாக மாற்ற முடியும் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது. இணைந்து பயணிப்போம் என்ன என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் நல்ல ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.